हाय वेलकम टू पीडीस किचन इनकी ना कामिक पोरेना करी पोडी और मल्टी पर्पस पोडी इदु वंदु ना डे टू डे ला एल्ला समयलुक्कुमे मुकावासी इंद पोडी यूस पण्णिप्पेन अदनाल इनकी स्टॉक आयिडुत्तुंगरदनाल सरी ओरु वीडियोवुम एडुत्तुडलाम अप्पडिये इनकी समयलुक्कुम यूस आगुम इनकी ना पिट्ल पण्ण पोरेन अदुक्कु एनक्कु इंद करी पोडी तेवै अदु आयिडुत्तुंगरदनाल इनकी इदै एडुत्तु वच्चिरुक्केन नानु इदु वंदु अरै अळक्कु कडलै पर्प्पु एडुत्तिरुक्केन हाफ अ कप इदु 3/4 कप मुकाल अळक्कु धनिया एडुत्तु वच्चिरुक्केन अदुक्कु वंदु ओरु 25 मिळगाय एडुत्तु वच्चिरुक्केन 25 वत्तमिळगाय एडुत्तु वच्चिरुक्केन कार वत्तमिळगाय ஒரு 5-6 காஷ்மீரி சில்லியும் எடுத்து வச்சிருக்கேன் அதோட ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 மிளகாய் வச்சிருக்கேன் மிளகாய் வத்தல் வச்சிருக்கேன் நான் காஞ்ச மிளகாய் வத்தல் இப்போ இதை வந்து நம்ம தனித்தனியாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுண்டாக்க நம்ம வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா பிட்லைக்கு யூஸ் பண்ணலாம் ரசம் வாங்கி அரைச்சி விட்ட சாம்பார் ஆர் வந்து கறிக்கு மேல் பொடிக்கு வந்து வாழைக்காய் பொடி உருளைக்கிழங்கு பொடி அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொடி எப்போதுமே இத நான் பண்ணி ஒரு ஸ்டாக் பண்ணி வச்சிருவேன் இது வந்து கெட்டும் போகாது உங்களுக்கு நாள்பட இருக்கும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் போ இப்போ இங்க ஒரு எலுமிச்சட்டி போட்டு சூடாக்கி இருக்கேன் இந்த பத்தில 1/2 கப் மெஷர் எடுத்துக்கிறேன் 1/2 அளவுக்கு 1/2 அளவுக்கு கடலை பருப்புக்கு 1/4 அளவுக்கு धनिया வேணும் அதுக்கு நல்ல காரமா இருந்தா தான் நல்லா இருக்கும் சோ அதுக்கு நான் ஒரு 30 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இது நல்ல வெறும் எலுமிச்சட்டில தான் வறுக்க போறோம் எண்ணெய் விட்டு வறுத்தேன்னா रोम ना वा सिक्कु वासना वंदुरु अदनाल वेरु एलुप चट्टिल दा नम्म इदा वरुक पोरों इदा नल्ला सेवक्क वरुत्तुकनों इदा नल्ला सेवंदिरुत्तु नल्ला सेवप्पा वरुपट्टिरुत्तु एल्ला नल्ला मीडियम फ्लेम ले वेच्चु वरुत्तिरुक्केन इप्पे इदा एडुत्तु कोट्टिट्टु धनिया वरुत्तुडलाम ओ धनिया पारुंग 1/4 कप धनिया इत ना पड़पड़ान परी सतमे ना परी सीक्रम वरपटो कडला पर्प मारे रोम नेर आगा सो ना पा मिनाड़े एड़ों धनिया सत के नड़पड़ान अब सीड्स बर्स्ट आ रहा मादरी अंदर वरता पोरों இதோ நல்லா வறுபட்டுடுத்து இதை எடுத்து ஒரு இன்னொரு எண்ணெய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆறட்டும் இப்போ மிளகாய் வத்தலியும் வெறும் எலுமிச்சட்டியிலே வறுத்துடலாம் மிளகாய் வத்தலும் நல்லா வறுபட்டுடுத்து படபடன்னு வெடிக்கிறது பாருங்க மொறுமொறுன்னு ஆயிடுது கலகலன்னு சத்தம் கேட்கிறது பத்தலாம் இந்த ஸ்டேஜில அணைச்சுடலாம் இப்போ இதோ இங்க ஒரு बेसन कोटी वे ना आरटो आरीन अरेक नम्बर पता ना पेपर वह मतटें बेसन सो दट उ फास्टा वह आरी अद वे ना आरीड़े अरेक पाकल इतिए मिक्स ना कुछ कुरे कुरेपा अरे मुड़पोचा अरेचिटे कामिक ना उ இப்போ பொடி அரைச்சின் வந்தாச்சு மிக்ஸில ஒரு 2-3 தடவையா போடணும் انا குட்டி மிக்ஸிங்கிறதுனால 2-3 தடவையா போட்டு இது பாருங்க திட்டம் உங்களுக்கு தெரியறதுன்னு நினைக்கிறேன் ரவை திட்டம் ரொம்பவும் நைஸா இல்லாம ரொம்பவும் கொரகொரன்னு இல்லாம இந்த ரவை திட்டத்துக்கு அரைச்சின்றேனா நம்ம டிஷஸ்க்குலாம் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग पीडीஸ் கிச்சன்